ரியாசுதீன் மஹ்துமி ஹஸ்ரத் அவர்களை வாழ்த்துரை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில் லதீன ஸ்தஃபா அம்மா பஅத். ஃபக்கத் காலல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் ஃபில் ஃபுர்கானில் ஹமீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எங்களது தாய் மதரசாவாகிய மஹ்துமியா அரபிக் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக நடந்தேறி கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான சபையில் வீற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வினுடைய தலைவர், மிகுந்த கண்ணியத்திற்கும் சங்கைக்கும் உரித்தான ஹசரத் துபல் அவர்களே, இந்த நிகழ்வினுடைய முன்னிலையில் வீற்றிருக்கக்கூடிய இந்த மதரசாவினுடைய கண்ணிய மிகுந்த முதல்வர் அவர்களே, முன்னிலை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மதரசாவினுடைய மேன்மைக்குரிய நிர்வாக பெருமக்களே, சங்கையான இந்த மதரசாவில் பட்டம் பெற்று தமிழகத்தினுடைய பல இடங்களிலும் சிறப்பான முறையில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய மஹ்துமி ஆலிம் பெருமக்களே, இன்றைய தினம் பட்டம் பெற இருக்கக்கூடிய மஹ்துமிகளே மற்றும் பல்லப்பட்டி நகர் ஜமாத்தார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அருமையான ஒரு நிகழ்வில் அல்லாஹ் நம்மை எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஹக்கு சுபஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லக்கூடிய வார்த்தை, யௌமுல் லா யன்ஃபஉ மாலும் வ லா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். ஒரு நாள், அந்த நாளில் மனிதன் சம்பாதித்த சம்பாத்தியங்கள் அவனுக்கு எந்த விதமான பிரயோஜனங்களையும் தராது. அவன் பெற்றெடுத்திருக்கக்கூடிய சில பிள்ளைகளினால் எந்த விதமான பிரயோஜனங்களையும் அந்த பிள்ளைகளை ஈண்டெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இல்லாமல் நத்தல்லாஹ் பிகல்பின் சலீம், நிம்மதியான உள்ளத்தை அல்லாஹ் யாருக்கு வழங்கி இருக்கிறானோ அப்படிப்பட்ட நபர்களை தவிர என்று அல்லாஹினுடைய வார்த்தை நமக்கு அறிவுரை பகர்கிறது. அல்லாஹ் கொடுத்த செல்வம், அல்லாஹ் கொடுத்த குழந்தை செல்வம், இவைகளை கடந்து ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய சலாமத்தான கல்பு, நாளை மறுமையில் அவனை நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு தகுதி உடையவனாக ஆக்குகிறது என்று சொன்னால், அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நிம்மதியான உள்ளம், இந்த மதரசாக்களிலே பயிலக்கூடிய பயிற்றுவிக்கக்கூடிய கல்வியின் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய உள்ளத்திலே ஊட்டப்படுகிறது. ஒரு மனிதன் வாழும் பொழுதும் அவனுடைய வாழ்க்கைக்கு பின்பும் அவனுடைய சிந்தனை, நம்பிக்கை,
எதை நோக்கி பயணமாகிறதோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய முழுமையான வெற்றியாக இருக்கும். ஒரு மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லக்கூடிய வார்த்தை, அவன் இந்த உலகத்திலே இந்த உடலும் உயிரும் ஒன்றாக இணைந்து ஒரு பிறப்பாக இந்த உலகத்திலே வேரூன்றுவதற்கு முன்பாக அல்லாஹ் அவனை உயிர்களின் உலகத்திலே வைத்து கேட்ட வார்த்தை, உங்களை படைத்த ரப்பு நான் இல்லையா என்று கேட்கும் பொழுது, காலு பலா, ஆம், எங்களை படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய ரப்பு நீதான் என்கிற வாக்குறுதியை நாம் கொடுத்து விட்டு வந்தோம். அதுபோல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் இறப்பிற்கு பின்னால் மண்ணறையில் வாழ்க்கையில் வைத்து அவனை எழுப்பி அமர வைத்து அவரிடத்தில் கேட்கப்படக்கூடிய முதலாவது கேள்வி, மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே துவங்குவதற்கு முன்னால் கேட்கப்படக்கூடிய வார்த்தையும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே முடிந்ததற்கு பின்பாக மண்ணறையில் துவங்கப்படக்கூடிய மறுமையின் வாழ்க்கையிலும் கேட்கப்படக்கூடிய கேள்வி, முதல் கேள்வி, மன் ரப்புக்க. அந்த கேள்விக்கு உண்டான பதிலை அந்த இடத்திலே நாம் சரியான முறையிலே சொல்லிவிட்டுத்தான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு உயிரும் பிறக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, குல்லு மௌலூதின் அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய அத்துணை குழந்தைகளும் இயற்கை மார்க்கம் ஆகிய இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் பிறக்கிறது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். வளர்க்கக்கூடிய விதத்திலே பெற்றோர்கள் எந்த நிலையில் நின்று அந்த குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறார்களோ அதன் அடிப்படையில் அந்த குழந்தைகள் மாறி போகிறது என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. அப்படி என்றால் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய அத்துணை குழந்தைகளும் இஸ்லாத்தின் அடிப்படையில் பிறக்கிறது, மாற்றமில்லை. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பின்பாக, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு பின்பாக மண்ணறையில் வைத்து அவனை எழுப்பப்படும் பொழுது மண் ரப்புக்க என்கிற கேள்விக்கு வினா அந்த பதில், இந்த உலகத்திலே சரியான முறையிலே வாழ்ந்த அல்லாஹ் ரசூலினுடைய கட்டளையின்படி வாழ்ந்த இந்த மார்க்கத்தை தன்னுடைய மனதால் ஏற்று வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனால் மட்டுமே சரியான பதிலை அந்த இடத்திலே அவன் பதிவு செய்ய முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த இடத்திலே தனக்கு தெரியாத ஒன்றை கேட்டது போன்ற தோரணையை தான் அந்த இடத்திலே வெளிப்படுத்த முடியும். இல்லாம சலாமத்தான நிம்மதி அடைந்த உள்ளத்தை அல்லாஹ் யாருக்கு வழங்கி இருக்கிறானோ அப்படிப்பட்ட மனிதர்களை தவிர மற்ற எல்லா மக்களுமே மறுமையினுடைய அந்த நேரத்திலே துக்கித்தவர்களாக இறைவனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தருணம், இந்த மதரசாக்கள் ஒரு மனிதனை மாண்பாளனாக நிம்மதி உள்ளம் உள்ளவனாக உருவாக்குகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இஸ்லாத்தினுடைய அடிப்படையில், இஸ்லாத்தினுடைய கோட்பாட்டில் ஒரு மனிதனை இந்த உலகத்திலே ஒவ்வொரு நிலையிலேயும் அவனை வென்றெடுக்கிறது என்பதுதான் நிதர்சனமாக நாம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய உண்மையான பார்வை. அதனால்தான் என்னவோ இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளுக்கு எதிர்ப்பட்டவர்களாக இருப்பவர்கள் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமையான எண்ணத்திலே இருப்பவர்கள் இஸ்லாத்தினுடைய அடி வேர் வரை ஆட்டம் காண வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் எல்லாம் முதலிலே கையிலே எடுத்தது இறை இல்லங்கள், இரண்டாவது அவர்களுடைய பார்வையிலே போய் நிற்பது மதரசாக்கள். சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதல்ல, சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதல்ல, நிறைய விஷயங்களை சான்றுகளாக சாட்சிகளாக இன்று நாம் காணொளியின் வழியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? ஒரு மனிதனை இஸ்லாத்தின் அடிப்படையிலே வளர்த்தெடுப்பதற்கு உண்டான அரும் சாதனமாக இந்த மதரசாக்கள் இருக்கிறது. மறுமையினுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனை மகத்தான வெற்றியை பெறுவதற்கு உண்டான அடிப்படையான செய்தியை போதிக்கக்கூடிய ஸ்தலமாக இந்த மதரசாக்கள் இருக்கிறது. அதை ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் முனைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் என்னவோ இப்பொழுது சொல்கிறார்கள் கருத்து கணிப்பிலே, 100 மாணவர்களை வெளியாக்கக்கூடிய இடங்களிலே 10 மாணவர்களை மட்டுமே வெளியாக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. 1000 காரணங்கள் முன்வைக்கிறார்கள், 1000 விஷயங்களை அந்த இடத்திலே சொல்கிறார்கள். வளர்ந்து வர வேண்டிய மதரசாக்கள் உண்டு, ஆனால் வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மதரசாக்களும் கூட வளர்ந்து வரக்கூடிய மதரசாவினுடைய நிலையிலே போய் நிற்கக்கூடிய அளவிற்கு இன்று பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு காரணம்,
பல்வேறு விதமான காரணங்களை சொல்லப்படுகிறது. அதிலே அடிப்படையாக போதிக்கப்படுவது சிறு பிராயத்திலிருந்தே ஒரு பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டிய மக்தவினுடைய மதரசாக்களில் சரியான முறையிலே அந்த குழந்தைகளுக்கு போய் சேர்க்கப்பட வேண்டும். எதிரிகளுடைய பார்வை இந்த மதரசாக்களை நோக்கி இருக்கிறது. ஏன் மாறியது என்று சொன்னால் யோசித்து பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய வளர்ச்சி இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே வளர்வதற்கு எது காரணமாக இருந்தது என்று யோசித்து பார்த்தார். இந்த மதரசாக்களிலே மக்தபுகளிலே இற இல்லங்களிலே போதிக்கப்படக்கூடிய கல்விதான் அவர்கள் இஸ்லாத்திலே நிரந்தரமாக இருப்பதற்கு ஒரு காரணம் என்பதை அவன் விளங்கிக் கொண்டான். எனவே அதை அனைத்தையும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று அவன் முடிவு எடுத்தான். அதனால தான் கல்வி சாலைகளிலே போதிக்கப்படக்கூடிய கல்வியினுடைய முறை ஒட்டுமொத்தமாக இன்று நம்முடைய மார்க்கத்தினுடைய கல்வியை கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலடைய செய்யக்கூடிய ஒரு நிலையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. மெக்காலே அவருடைய பாடத்திட்டம் இன்று எல்லா கலாச்சாரங்களிலேயுமே போதிக்கப்படுகிறது, பள்ளிக்கூடங்களிலே பரப்பப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு காரியம் ஆங்கிலேயன் நினைத்தான், இவர்கள் இந்த நிலையிலே இருக்கும் வரை இவர்களுடைய வளர்ச்சியை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று எண்ணினான். எனவே அதிலே அவன் கை வைப்பதற்காக வேண்டி மெக்காலே பாடத்திட்டத்தை உள்ளே புகுத்தினான். அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக வேறறுக்கப்பட்ட நிலையிலே நாம் கடந்து போகும் பொழுது சமூகங்களிலே உலாவக்கூடிய சில நிதர்சனமான உண்மைகளை காணக்கூடிய பெற்றோர்களும் மற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை இது போன்ற மதரசாக்களிலே கொண்டு போய் சேர்ப்பதிலிருந்தும் தங்களை பின்வாங்கிய நிலையிலே அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை இந்த இடத்தில் நாம் கவனத்திலே எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே இது போன்ற பட்டமளிப்பு விழாக்கள் என்பது நமது சமூகத்திலே பிள்ளைகளுக்கு உண்டான அரும்பெரும் சொத்தாக கருதப்பட வேண்டும். பெற்றோர்கள் இதை காணும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளும் இது போன்று மறுமையினுடைய வாழ்க்கையில் நமக்கு மகத்தான வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய சொத்துக்களாக அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் முடிவு செய்ய வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாங்கள் பயின்ற இந்த கல்லூரியை கியாமத்து நாள் வரை நீட்டித்து கொடுத்து இதிலே எங்களுக்கு வான்மறை பாடங்கள் அல்ல வாழ்க்கை பாடத்தையும் எங்களுக்கு போதித்துக் கொடுத்த மேன்மைக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்து நிரப்பமான உடல் ஆபியத்தை கொடுத்து எங்களை விட்டும் கண்மூடி இருக்கக்கூடிய அத்துணை உஸ்தாத்மார்களுக்கும் இந்த கல்வி இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்கக்கூடிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும் அல்லாஹ் மகஃபிரத்தை வழங்கி அவர்களுடைய மன்னரை மறுமையினுடைய வாழ்க்கையை செழிசளிப்பானதாக ஆக்கி நீடித்திருக்கக்கூடிய நிரந்தரமான ஒரு கட்டிடமாக இந்த கட்டிடத்தை ஆக்கி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இதிலிருந்தும் வெளியாகக்கூடிய அத்துணை ஆலிம்களையும் ஹாஃபிழுகளையும் மார்க்கத்தினுடைய முன்னோடிகளாக ஆக்கி அதன் மூலமாக மறுமை வரை நீடித்து நிரந்தரமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பினை உடைய நன்மக்களாக ஆகுவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஊர் மக்களுக்கு மட்டுமல்ல இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அத்துணை நபர்களுக்கும் அந்த நல்ல பாக்கியத்தை வல்ல நாயகன் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன் வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.